சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது. அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல. ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கறது, வன்முறையை தோன்ற விமர்சனம், சட்டம் இருக்கு, அது வந்து நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நடிகர் கஸ்தூரி கொஞ்சம் அதிகமாகவே பொங்கிவிட்டார் என்றுதான் தெரிகிறது. அவரை பேசுகிற போது, நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசித்து வருகிறோம், எங்களை வந்து தமிழர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள், இங்கே வந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று தெலுங்கு மக்களை அவமதிக்கிற வகையிலே வேறு விதமான வார்த்தைகளிலே அவர் பயன்படுத்தினார். அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இந்த போன்ற வெறுப்பு பேச்சுகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது, எனவே முன்ஜாமீனை ரத்து செய்கிறோம் என்று ரத்து செய்துவிட்டார். நடிகை கஸ்தூரி எல்லாரும் சமந்தானே என்றார், நாங்கள் சாதி பார்ப்பதில்லை என்றார், நாங்கள் வேற்றுமை பார்ப்பதில்லை என்றார், எல்லாம் பேசியவர் சிறைக்கு சென்ற உடனே மற்ற கைதிகளோடு என்னை அடைப்பதா என்று. அவர்களும் பெண்கள் தான், பெண் கைதிகள் தான், ஆனால் வெறுப்பு பேச்சுகளை பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்துகிற விதமாகத்தான் இந்த கைது அமைந்திருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர்கள், அவர்களுடைய நாக்குகள் வெறுப்பு பேச்சை உமிழ்ந்து கொண்டே இருக்கும். உத்தரப்பிரதேசத்திலே கலவரம், வட மாநிலங்களிலே கலவரம், எல்லாவற்றிற்கும் பின்னால் இருந்தது வெறுப்பு பேச்சுக்கு. ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். வணக்கம். திரைப்பட நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 29ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட அவர் இரவிலிருந்து இப்பொழுது வரை எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் அங்கே போராட்டத்தில் ஈடுபடுகிறார். எதற்காக அவர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்? சக பெண் கைதிகளோடு என்னையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக செய்திகள் வருகிறது. அதே நேரத்தில் எனக்கு 1ஆம் வகுப்பு சிறை வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாட இருக்கிறேன், எனவே இந்த சக பெண் கைதிகளோடெல்லாம் என்னால் இருக்க முடியாது, அதே போல சிறையில் கொடுக்கிற உணவை எல்லாம் என்னால் சாப்பிட முடியாது என்று அந்த இடத்திலே அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதை ஊடகங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி வருகிறது. எதற்காக நடிகை கஸ்தூரி சிறையிலே அடைக்கப்பட்டார்? பல்வேறு கட்ட மனுக்களை போட்டு அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தேடுதல் வேட்டையிலே அவர் 2 தனிப்படைகளை கொண்டு ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? இதனுடைய தீவிரம் என்னவாக இருக்கிறது? வெறுப்பு பேச்சுக்கள். இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்தே அதிகமாக வளர்ந்திருப்பது நாடு அல்ல, வெறுப்பு பேச்சுக்கள் தான். இந்த வெறுப்பு பேச்சுக்களை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டே வருவார்கள். அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவருடைய அமைச்சரவையினுடைய அமைச்சர்கள், பாஜகவினுடைய தலைவர்கள், அவர்களுடைய நாக்குகள் வெறுப்பு பேச்சை உமிழ்ந்து கொண்டே இருக்கும். மதவாதத்தின் அடிப்படையிலே இந்த மக்களை பிளவுபடுத்தி, மதவெறியை தூண்டி, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதற்கு பின்னால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை, விலைவாசி உயர்வை, காய்கறி விலை ஏற்றத்தை, அனைத்து நிறுவனங்களையும் பொது நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குவதை, அனைத்து சொத்துக்களையும் அதானிக்கு தாரை வார்ப்பதை, மக்கள் பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது இந்த வெறுப்பு பேச்சுக்கள் தான். இந்த வெறுப்பு பேச்சுக்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் அவ்வப்போது தலை தூக்குவதற்கு வழிவகைகள் செய்து வருகிறது பாஜக. கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அப்போதிலிருந்தே ஒரு தைரியம் வந்துவிட்டது தமிழக பாஜகவினருக்கு. வெறுப்பு பேச்சுக்களை நாமும் பேசலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறார். யோகி ஆதித்யநாத் அவர்கள் வெறுப்பு பேச்சுகளினுடைய அடையாளமாக இருக்கிறார். மதவெறியை தூண்டி பேசினால் நமக்கு ஆதரவு கிடைக்கும், ஊடகங்களுடைய கவனம் நம் பக்கம் திரும்பும், அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலும் அதை நாம் செயல்படுத்தி பார்க்கலாம் என்று பாஜக தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். அதிலே முதன்மையானவர் எச் ராஜா போன்றவர்கள். பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் என்பார், இங்கே இருக்கிற அங்கே திரிபுராவிலே லெனின் சிலை தகர்க்கப்பட்டால் இங்கே தகர்க்கப்படும் என்பார்,
அதே நேரத்தில் இங்கே ஹைகோர்ட்டாவது தேஷாவது என்று ஹைகோர்ட்டை கடுமையாக விமர்சிப்பார். இப்படியான விமர்சனங்கள் இருக்கும். எஸ் வி சேகர் அவர் பத்திரிகை துறையில இருக்கிற பெண்களை எல்லாம் அவமரியாதையாக பேசுவார். அதே போல நடிகை குஷ்பு போன்றவர்கள் அவர் தலித் மக்களுக்கு எதிரான வார்த்தைகளை வெளியிடுவார். அதே போல இன்னும் பிற கனல் கண்ணன் அவர் பெரியார் சிலைகளை உடைப்போம் என்பார். ஏதாவது ஒரு பதற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே வெறுப்பு பேச்சுகளை அவர்கள் தைரியமாக மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக. இப்படியான வெறுப்பு பேச்சுகளை தமிழ்நாடு எப்பொழுதும் அங்கீகரித்ததில்லை. அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மக்களே எடுக்கக்கூடிய நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. பெரிய மதவெறி பேச்சுக்களை தூண்டி வன்முறையை இங்கே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தமிழ்நாடு மக்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகளை பேசிக் கொண்டு வந்தவர்களில் முக்கியமானவராக நடிகை கஸ்தூரி இருக்கிறார். அண்மையிலே எக்மோர் எழும்பூரிலே ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிராமண சங்கங்களின் சார்பிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு பிசிஆர் சட்டம் வேண்டும், நாங்கள் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள், எங்களை பார்ப்பனர்கள் என்று சொல்லி சாதியை சொல்லி எங்களை வந்து அவமதிக்கிறார்கள், எனவே எங்களை வந்து பிராமணர்கள் என்று அழைக்க வேண்டும், இன்னும் எங்களுக்கு பல இடங்களிலே எங்களுக்கு மதிப்பு இருப்பதில்லை, மரியாதை இருப்பதில்லை, எனவே அந்த மரியாதையெல்லாம் எங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்தோடு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்ற எல்லோருமே அவர்கள் அவர்களுடைய வெறுப்பு என்பது தங்கள் சமூகத்திற்கான கோரிக்கையை வைப்பதாக இல்லாமல் ஆளுகின்ற அரசை திட்டுவது, அதே போன்று தந்தை பெரியாரை திட்டுவது, அது திராவிடம் என்கின்ற வார்த்தையை கோட்பாட்டை கடுமையாக விமர்சிப்பது, இதைத்தான் அதை அன்று நாள் முழுக்க பார்க்க முடிந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே எல்லோரும் பேசினார்கள். பேசுகிற எல்லோருமே வன்முறையை தூண்டுகிற ஏதோ ஒரு செய்கையை அவர்களுடைய உடல் மொழியிலே தென்பட்டது. மதுவந்தி நடிகை மதுவந்தி பேசினார். அப்புறம் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறாரே உமா, அவர் பேசினார். பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பேசினார். ஓம்கார் பாலாஜி, அப்புறம் அர்ஜுன் சம்பத், இன்னும் யாராரோ எல்லோரும் கொந்தளித்தார்கள். அந்த கூட்டத்திலே நடிகர் கஸ்தூரி கொஞ்சம் அதிகமாகவே பொங்கிவிட்டார் என்று தான் தெரிகிறது. அவர் பேசுகிற பொழுது, நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசித்து வருகிறோம், எங்களை வந்து தமிழர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள், மாறாக இங்கே வந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று தெலுங்கு மக்களை அவமதிக்கிற வகையிலே வேறு விதமான வார்த்தைகளிலே அவர் பயன்படுத்தார். அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இந்த வார்த்தை அந்த சமூக மக்களை இழிவாக சித்தரிக்கிற வார்த்தை. எப்படி ஒரு சமூகத்தை இவ்வளவு இழிவாக குற்றம் சாட்ட முடியும் என்கின்ற, அதுவும் பொதுவெளியில் மேடை போட்டு குற்றம் சாட்ட முடியும் என்கின்ற எல்லா கேள்விகளும் மக்களிடத்திலேயே எழ ஆரம்பித்தது. ஆக கஸ்தூரியினுடைய இந்த பேச்சை அவர் மறுநாளே நான் அப்படி பேசவில்லை என்று சொன்னார். அது அவர்களுடைய வழக்கம். பொதுவெளியிலே நின்று கோர்ட்டை அவமதிப்பது, வழக்கு போற்று கோர்ட்டுக்கு போனால் அங்கே போய் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்பது. RBS மணியன் என்று ஒருவர் இருந்தார், அம்பேத்கருக்கு எதிராக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார், அவர் மீது SC ST போட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார், உடனே அங்கே போய் நீதிமன்றத்திலே அம்மா என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சு. அதே போல்தான், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாத மன்னிப்புகளை கோர்ட்டிலே போய் கேட்டு விடுவார்கள். உடனே கஸ்தூரி மறுநாளே நான் அப்படி பேசவே இல்லை என்று ஒரு பிரஸ் மீட்டை வைத்தார். அங்கே இருக்கிற ஒரு ஊடகத்தைச் சேர்ந்தவர், இந்த நீங்க தான் பேசுனது தானே, இதுல வீடியோ இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை இது வந்து புரட்டுகள் திரிவுகள் எல்லாம் சொன்னார். அதன் பிறகு அவர் வருத்தம் தெரிவித்தும் ஒரு வீடியோவை வெளியிட்டார். ஆனாலும் கூட தெலுங்கு மக்கள் தங்களுடைய மனங்கள் புண்பட்டு விட்டதாக கூறி பல்வேறு இடங்களில் வழக்கை கொடுத்தார்கள். சென்னையிலே வழக்கு பதியப்பட்டது, கோவையிலே வழக்கு பதியப்பட்டது, மதுரையிலே வழக்கு பதியப்பட்டது. அதிலும் குறிப்பாக மதுரை திருநகர் காவல் நிலையத்திலே 6 பிரிவுகளின் கீழ் அங்கே வழக்கு பதியப்பட்டது. இந்த நிலையிலே ஜாமீன் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தை நாடுகிறார், மதுரை நீதிமன்றத்தை நாடுகிறார். ஏனென்றால் இந்த மதுரையில திருநகரிலே போட்டாங்க இல்லையா, ஏன் அவர் மதுரை நீதிமன்றத்தை நாடினார் என்று சொன்னார். அங்கே நீதிபதியாக இருப்பவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் மீது ஒரு சாப்டு கார்னர் இந்துத்துவவாதிகளுக்கு உண்டு, பாஜக இருக்கு. ஏதாவது பர்மிஷன் வாங்க வேண்டும் என்றார், அல்லது ஏதாவது இந்த மாதிரி வன்முறை செயல்களிலே மதவாதம் தொடர்பான செயல்களிலே தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களைத்தான் தேடிப்போய் அணுகுவார்கள்.
எனவே கஸ்தூரி அவர்களும் மதுரையில் பதியப்பட்ட வழக்குக்காக நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்ஜாமீன் மனுவை விசாரிக்கிற பொழுது மிகவும் தெளிவாக முன்ஜாமீன் மனுவை மறுத்துவிட்டார். அவர் அதுக்காக காரணங்களை சொன்னார். கஸ்தூரி மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறீர்கள், அவர் முன்னால் அந்த வீடியோ போட்டு காட்டப்பட்டது. கஸ்தூரி மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறீர்கள், ஆனால் அவள் வருந்தி மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை. அவர் தன்னை நியாயப்படுத்துவதையே அவர் விரும்புகிறார். அதே நேரத்திலே தெலுங்கு மக்கள் இங்கே தமிழ்நாட்டோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அவர்களை வந்து எப்படி வந்து இவ்வளவு இழிவாக பேச முடியும்? இந்த முறை நாங்கள் வந்து இவருடைய பேச்சை வந்து சரி பரவாயில்லை அப்படின்னு முன்ஜாமீன் கொடுத்துட்டாலோ, அல்லது இவர் பேசினது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவரை விடுவிச்சிட்டாலோ, இது தவறான முன்னுதாரணமாக போய்விடும் மற்ற வழக்குகளுக்கு. எனவே இதை போன்ற வெறுப்பு பேச்சு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கிறது. எனவே இந்த போன்ற வெறுப்பு பேச்சுகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. எனவே முன்ஜாமீனை ரத்து செய்கிறோம் என்று ரத்து செய்துவிட்டார். சென்னை பெருநகர கமிஷனர் அருண் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே 4 பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு சம்மனும் ஒட்டப்பட்டது அவருடைய வீட்டிலே. ஆனால் சம்மன் கொடுக்க சென்றிருந்த போது அவர் வீட்டிலே இல்லை, வீடு பூட்டி இருந்தது. கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாகிவிட்டார். பிறகு நேற்றைய தினம் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார், நான் எங்கேயுமே தலைமறைவாகவில்லை, என்னுடைய செல்லை வந்து என்னுடைய வழக்கறிஞர் வைத்திருந்தார், ஏன்னா நிறைய ஊடகங்கள்லேருந்து எனக்கு வந்துகிட்டே இருந்தது தகவல்கள், என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால வக்கீல்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு வீடு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், நான் அங்கே தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அங்கே வந்து சென்னையிலையும் இருக்கிறேன், நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக ஹைதராபாத் வந்திருந்தேன், இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் ரொம்ப தைரியமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். ரொம்ப தைரியமாகவே வெளியிட்டு இருந்தார். ஆனால் நேற்றைய தினம் ஹைதராபாத்துக்கு விரைந்த போலீசார் ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஹரிஹரன் என்று அவர் பேர், அவருடைய பண்ணை வீட்டிலே ஆய்வு செய்கிற போது தேடி போயிருக்கிறாங்க, அங்கே கஸ்தூரியை கைது செய்திருக்கிறார். அவர் ஒரு அறையிலே பதுங்கியிருந்ததாகவும் பெண் போலீசார் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வருகிற பொழுதே வழக்கம் போல காவல்துறையினர் என்ன மாதிரியான கவனிப்புகளை கவனிப்பார்கள், ஒன்றும் இல்லை, உணவு வாங்கி கொடுத்து டீ சாப்பிட்டு எல்லாம் நல்லா தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அழைத்து வந்து நீதிமன்ற எழும்பூர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அங்கேயே அவர் சொந்த ஜாமீனில் தன்னை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார், மனு தாக்கல் செய்திருக்கிறார். எனக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கிறது, நான் வந்து சிங்கிள் மதர், தனியாக வசித்து வருகிறேன், எனவே என்னை வந்து குழந்தையை வந்து பார்த்துக்கிறதுக்காக எனக்கு நீங்கள் வந்து சொந்த ஜாமீன் கொடுக்கணும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் நீதிபதி அதை நிராகரித்து 29 வரை சிறையில் இருக்கணும்னு உத்தரவு போட்டார். நேற்று இரவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனு என்பது நாளை மறுநாள் தான் விசாரணைக்கு வருது, அதனால் தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நான் வந்து யாரு கூடயும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், எல்லாருக்கும் சமைக்கிற உணவை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் வேணும், எனக்கு அதில் தான் வந்து சிறையில் தேவைப்படுது, அதனால வந்து உணவே சாப்பிடாமல் இப்போது சிறையில் இருக்கு. கஸ்தூரி அவர்களை கைது செய்தது சரியா தவறா என்ற விவாதங்கள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நேற்று ஒரு பேட்டி அளித்தார். அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நடிகை கஸ்தூரியினுடைய கைது பற்றி கேள்வி எழுப்புகிற போது தவறாக பேசியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, இதிலே தலையிட முடியாது என்று சொல்லுகிறார். அவர் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறார். எனவே வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருந்தால் நடவடிக்கை எடுப்பது தேவைதான், நடவடிக்கை தேவைதான் என்று வானதி சீனிவாசன் பாஜகவை சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்று பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன், ஆளுநராக பதவியிலிருந்து பிறகு தேர்தல் நிற்கிறேன் என்று வந்தவர், இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே வழக்கம் போல இயங்கி கொண்டிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டார், ஆனால் அவரை ஏதோ ஒரு தீவிரவாதியை போல அரசு பாரபட்சமாக நடத்துகிறது, பிடிக்க வேண்டிய குற்றவாளிகள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் அரசு வந்து கஸ்தூரியை பிடிப்பதிலே கவனம் செலுத்துகிறது, அவர் வந்து பழிவாங்கப்படுகிறார் என்றெல்லாம் இன்றைய தினம் பேசி அளித்தார். ஒரே கட்சி தான், வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அதே கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதே நேரத்தில் இவர்களோடு கூட்டாக இருக்கக்கூடிய நாம் தமிழரை சேர்ந்த சீமான் அவர்கள் அவரும் இதே கருத்தை முன்வைக்கிறார். கஸ்தூரி என்ன தவறாக பேசிவிட்டார், அவரை ஏன் கைது செய்திருக்கிறீர்கள், அரசு மீது தவறு இருக்கிறார், அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கேள்வி நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அவர் என்ன தீவிரவாதியா என்று கேட்கிறார். உண்மையில்
இந்தியாவில் வெறுப்பு பேச்சுகளின் பின்னால் ஏற்படுகிற எவ்வளவு பெரிய வன்முறைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர், இன்றைய தினம் மணிப்பூரிலே ஊரடங்கு இருக்கிறது, இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பைரன் சிங் முதலமைச்சராக இருக்கிறார். 2023 மே மாதம் பற்றிய கலவரம் ஓராண்டுகளை கடந்து விட்டது. நாட்டினுடைய பிரதமர் எங்கே இருக்கிறார்? வெளிநாடுகளில் இருக்கிறார், பிரேசிலில் இருக்கிறார். அவருக்கு உயரிய விருதுகள் வழங்கப்படுகிறது அண்டை நாடுகளில் எல்லாம். அதனை பாஜக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மணிப்பூர், அங்கே மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார். 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். உடைமைகள், 3 அமைச்சர்கள், 6 எம்எல்ஏக்களுடைய வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறது. அங்கே இவர்களால் போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை, அமைதியை திருப்ப முடியவில்லை. உக்ரைன் போரை நிறுத்தியதாக சொல்லுகிறார். அதற்கு பின்னால் இருந்தது இந்த வெறுப்பு பேச்சுக்கள். உத்தரப்பிரதேசத்திலே கலவரம், வட மாநிலங்களிலே கலவரம், எல்லாவற்றிற்கும் பின்னால் இருந்தது வெறுப்பு பேச்சுக்கள். இந்த மகாராஷ்டிர தேர்தல் பிரச்சாரத்திலே பயன்படுத்துகிறார்கள் வெறுப்பு பேச்சுக்களை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். புல்டோசரை கொண்டு வந்து இடித்து விடுவோம், அதற்கும் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. ஜஹாங்கிரைத்தானே நீங்கள் கேட்க வேண்டும், அவர்தானே உங்களுடைய பிள்ளைகளை எரித்தார், உங்களுடைய பெற்றோர்களை எரித்தார், உங்களை கொலை செய்தார் என்று இஸ்லாமிய வெறுப்பை மல்லிகார்ஜுன கார்கேவுடைய கேள்விக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் பேசுகிறார். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே 10 குழந்தைகள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. மருத்துவமனையிலே, ஜான்சி மருத்துவமனையிலே 10 குழந்தைகள் உயிரோடு கருகி இருக்கிறார்கள். என்ன கொடூரம்! அதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. அங்கே பாருங்கள், யூசுப் என்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர், தன்னுடைய 2 குழந்தைகள் இறந்து விட்டது. ஆனால் அந்த நிலையிலும் கூட மற்ற குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார். மனிதாபிமானம். இஸ்லாமியர்களிடம் காங்கிரசார் உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் என்று வெறுப்பு பேச்சை பிரதமரே பேசுகிற பொழுது, ஆனால் அதே யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்திலே ஜான்சி மருத்துவமனையிலே தன்னுடைய 2 குழந்தைகள் இறந்த போதும் கூட அந்த குழந்தைகளை அப்படியே தூக்கி வந்து விட்டு வெளியே வைத்து விட்டு மீதம் இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றியது ஒரு இஸ்லாமியர். இந்த உணர்வு வெறுப்பு பேச்சுகளால் இவர்களால் கொடுக்க முடியாது. ஆக அந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சுக்கள். புல்டோசர் மாடல் நுபுர் சர்மா, பாஜகவை சேர்ந்தவர், உலக நாடுகளெல்லாம் கொண்டாடுகிறது மோடியை என்கிறார்கள். ஆனால் உலக நாடுகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த ஒரு விஷயம் நுபுர் சர்மாவுடைய விஷயம். பாஜகவை சேர்ந்தவர் நபிகள் நாயகத்துக்கு எதிராக கருத்துக்களை, விமர்சனமான கருத்துக்களை கூறினார் என்று எவ்வளவு பெரிய எதிர்ப்பு! அந்த நுபுர் சர்மாவுக்கு எதிராக கேள்வி கேட்டு போராடியதற்காக இஸ்லாமிய தலைவருடைய வீட்டை புல்டோசர் கொண்டு இடித்தார்கள். இப்படியெல்லாம் வெறுப்பு பேச்சுகளுக்கு பின்னால் கலவரங்கள் மூண்டிருக்கிறது. அப்படி வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக வெறுப்பு பேச்சுக்களை எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசுகிறார்கள். அதனால்தான் இந்த வெறுப்பு பேச்சை பாஜக ஆதரிக்கிறது. அதனால்தான் இந்த வெறுப்பு பேச்சை எப்படியாவது தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரிக்கிறார். நடிகை கஸ்தூரி எல்லாரும் சமந்தானே என்றார். நாங்கள் சாதி பார்ப்பதில்லை என்றார். நாங்கள் வேற்றுமை பார்ப்பதில்லை என்றார். எல்லாம் இப்போது பேசியவர் சிறைக்கு சென்ற உடனே மற்ற கைதிகளோடு என்னை அடைப்பதா என்கிறார். அவர்களும் பெண்கள் தான், பெண் கைதிகள் தான். சென்னையிலே 4 பிரிவின் கீழ், மதுரையிலே, கோவையிலே 6 பிரிவின் கீழ் தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் பதியப்பட இருக்கிறது. ஆனால் வெறுப்பு பேச்சுகளை பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்துகிற விதமாகத்தான் இந்த கைது அமைந்திருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை கஸ்தூரி அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தார் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி. அந்த அர்ஜுன் சம்பத் ஈஷா யோகா மையத்தினுடைய அநீதிகளை, அங்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டியதற்காக நக்கீரன் பத்திரிகை, நக்கீரன் கோபால் அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். 10 பேர் கலந்து கொண்டார்கள். டிரைவர் உட்பட எல்லோரும் கைது. கார் தனியாக நின்றது, ஆளே இல்லை. ஆனால் 100 பேர் வருகிறார் என்று பொய் செய்தியை மட்டும் அர்ஜுன் சம்பத் சொன்னார். அது அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசிய அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜி, அவர் கொலை மிரட்டல் விடுத்து கடுமையாக பேசியிருக்கிறார் நக்கீரன் கோபாலுக்கு எதிராக. அவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர். அப்படி அவருக்கு எதிராக பேசியதற்காக கைது செய்யப்பட்டு இருக்கிறார்.
கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவரை அவரை போய் கேட்டா நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி மன்னிப்பு கேளுங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னாரு. அப்புறம் சிறை வாசல்லே வைத்து கைது செய்து சிறையில அடைத்திருக்கிறார். இப்படி அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம், பர்மிஷன் வாங்காம இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் தண்ணிகான் போட வந்தேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்களும் கைது. அவ எப்படியாவது வன்முறையை தூண்ட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுகிறவர்கள் ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதை வெறும் அரசாங்கம் மட்டும் சொல்லவில்லை, காவல்துறை மட்டும் சொல்லவில்லை, நீதிபதி சொல்லி இருக்கிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய தீர்ப்புல என்ன சொன்னார், ஜாமீனை மறுக்கிற பொழுது என்ன சொன்னார், இதை போல வன்முறை பேச்சுகளை தூண்டுகிறவர்களை ஆதரிக்க முடியாது, அவர்களை ஜாமீன்ல விட்டோம், வெளியில விட்டோம், மன்னிச்சு விட்டோம்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது பேசிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு போயிட்டே இருக்கிறாங்க, அப்போ மக்களுக்கு பயம் இல்லாமல் போய்விடும், இப்படி பேசுகிறவருக்கு பயம் இல்லாமல் போய்விடும், எனவே வன்முறை பேச்சுக்களை அங்கீகரிக்க முடியாது என்று ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்கார். அது என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு நீதிபதியினுடைய முன்ஜாமீன் நீதிபதியால் மறுக்கப்பட்ட பிறகு அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. ஆக இதை யார் கண்டிக்கிறார்கள் என்றால் பாஜக கண்டிக்கிறது. இந்தியா முழுவதும் வெறுப்பு பேச்சுகள் அனுமதிக்கப்படுகிறது, இந்தியா முழுவதும் மோடியினுடைய ஆட்சியிலே வெறுப்பு பேச்சுக்கள் தான் ஆட்சியை செய்கிறது, அந்த கலவரங்கள் தான் மீண்டும் மீண்டும் பாஜகவுக்கு வாய்ப்பளிக்கிறது, தமிழ்நாட்டிலும் அப்படி வெறுப்பு பேச்சுகள் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும், வெறுப்பு பேச்சுகளை தூண்டி மத கலவரங்களை தூண்டினால்தான் நாம் காலூன்ற முடியும் என்று பாஜக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, அதனால்தான் நடிகை கஸ்தூரியினுடைய கைதை பாஜக கண்டிக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.